நன்றி 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 ஐயா, மிக்க மகிழ்ச்சி. அடுத்த உரையாளரை தொடர்ந்து ஆலைவர்மன் ஐயா அவர்கள், திருப்புத்தூர் வாகியத்தையா அவர்கள், அடுத்து கதை சொல்லவே விருப்பப்படுபவர்கள், கவிதை பாட விருப்பப்படுபவர்கள், பின்னோட்டம் கொடுக்க விருப்பவர்கள், ஒருவருக்காக வாய்ப்பு வழங்கப்படும். இணைந்து தொடர்ந்து பயணிப்போம். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக நபிகள் அவர்களுடைய அமைதிக்கான செய்திகளை தொடர்ந்து உலக ஒருமைப்பாடு, மிக முக்கியமான தேவையான ஒரு தலைப்பு, அதற்கு உகந்த ஒரு ஆளுமை நமக்கு வேணுமில்லையா? திருமிகு எஸ் தேவராஜ் அவர்கள் படத்தொகுப்பாளர், இயக்குனர், எழுத்தாளர், விமர்சகர், பேராசிரியர், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக பணியாற்றி கொண்டே தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியுடைய தேர்வாளராகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக படத்தொகுப்பாளர் பணியில சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார், இயக்கி கொண்டிருக்கிறார். ஐயா, இந்த நிகழ்ச்சியில உங்களை பெற்றது பெருமகிழ்ச்சி. ஏன்னா அந்த உரையாளர்களுடைய அந்த செயல்பாடுகள்லாம் சொல்ல வேண்டும் கூட, நமக்கு 2-3 அரங்குகள் தேவைப்படுகிறது. செயல் வீரர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி உங்க தளத்துல பெற்றது. உலக ஒருமைப்பாடு என்ற தலைப்புல பேச உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஐயா. அன்மீட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் ஐயா. உங்களுடைய சிறப்பு மிக்க நேரத்திற்கு பெரிய நன்றி ஐயா. மியூட்ல இருக்க ஐயா, அன்மீட் பண்ணிக்கலாம் ஐயா. நண்பர்களே, திருமலை காட்டிய திசையிலே சென்று இறைவன் கொடுத்த வரமாகிய இஸ்லாமோடு இணைந்து உரிமையோடு நான் உலக ஒருமைப்பாட்டை பேசுவதற்கு உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கின்றேன். அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கும் பொழுது உங்களுக்கு நான் மதிப்புரையை வழங்கும் போது மகிழ் உரையாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த மகிழ் உரைக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன், வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன். ஏனென்றால் நான் நிற்பதுவோ உயர்ந்த ஸ்தானம், சொல்லுவதோ உலக ஒருமைப்பாடு. எனவேதான் ஒரு தற்பெருமையோடு நான் அந்த ஒருமையை உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன். அதுவும் எப்படி, தமிழ்நாட்டிலிருந்து போவோமா? நிச்சயமாக போவோம். காவிரி பாயும் கண்டி தமிழ் நாடு கலைகளுக்கெல்லாம் தாய் வீடு என்றான் எங்கள் மருத்துகார். அந்த காவிரி பாய்கின்ற அந்த தமிழ்நாட்டில் இன்று தண்ணீர் பிரச்சனையா? என்னடா இது, இப்படி ஒரு பிரச்சனையா என்று நாம் ஆரம்பிக்கலாம். ஆனால் அன்றே எங்கள் பாரதி சொன்னார், சிங்கள தீவிக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் வையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று சொன்னானே பாரதி. அந்த எதையும் தாங்கும் இதயம் கொண்டுதான் இந்த உலக ஒருமைப்பாட்டை நாம் அணுக வேண்டும். அந்த உலக ஒருமைப்பாட்டை அணுகும் பொழுது வல்லவனுடைய வழியை நம்ம மறைத்து விடுவோமா? அந்த வல்லவன் தான் சொன்னான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று. அந்த வல்லவருடைய வார்த்தை கூட ஊர் என்று வரவில்லை, உலகம் என்றே வருகின்றது. ஏனென்றால் தமிழர்கள் என்றுமே உலக மனப்பான்மை கொண்டு பேச ஆரம்பித்தார்கள், செயல் புரிவார்கள். அந்த உலக ஒருமைப்பாட்டை ஆரம்பித்து வைத்த தமிழன் யாரு தெரியுமா? அன்றும் இன்றும் என்றுமே ஜோசியர் தானே, அது ஒரு பித்தலாட்டம் தானே என்று கிண்டல் செய்பவர்கள் ஏராளம். ஆனால் அந்த ஜோசியன்தான், அந்த ஒரு ஜோதிடர் தான் நிறம் மாறுகிறார். எப்படி? அந்த ஜோதிடர் தான் கவிஞர் ஆகி யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிறார். அந்த உலக ஒருமைப்பாட்டுக்கான விதையை தமிழ்நாட்டில் விதைத்த முதல் தமிழன் தலைமகன் தவ புதல்வன் யார் என்றால் அவர்தான் கனியன் பூங்குண்டனார். அவர் அதோடு நின்றாரா? தீதும் நன்றும் பிறதர வாரா, நீதாண்டா அதுக்கு காரணம், நீதான் உன்னை சரி பண்ணிக்கணும், நீதான் எதையும் தாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. கண்ணகி வாழ்வின் களங்கம் கண்டவர்களை ஆராளம் ஏராளம் அவர்கள். ஆனால் அவர்களை நினைக்கும் பொழுதே மாசற்ற மனதோடு நீ புரிந்துகொள், அப்பொழுதுதான் இந்த உலகில் நீ உரிமையோடு வாழ முடியும் என்று முதல் விதை ஒருமைப்பாட்டுக்கு விதைத்து அதை வளர்த்தி அந்த பயிரை அரங்கேற்றம் செய்து அறுவடை செய்து காட்டிய உலக ஒருமைப்பாட்டை தான் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து பார்க்க நான் துடிக்கின்றேன். அது எப்படி? கனியின் பூங்குன்றை சொன்ன திருமூலவர் என்னை விடுவாரா? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானுமே. அதை பத்தி இருந்தா உனக்கு என்னடா கவலை? ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா நீதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறைய, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. அந்த நிலையிலே ஒரு பயிரை பார்க்கின்றான் பேகன், ஒரு பயிரை பார்க்கின்றான் பாரி. என்ன செய்கின்றான்?
தன்னுடைய தேரை அந்த பயிருக்கு தருகின்றான். ஆனால் அந்த பயிரை, அந்த பயிர் வாடி நிற்கின்றது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னானே எங்கள் வள்ளலார். அது எவ்வளவு ஒரு உயர்வு மனப்பான்மை! வாடிய பயிரை கண்ட பொழுதே வாடுகின்ற அந்த வள்ளலார் தான் ஆண்மனை ஒருமைப்பாட்டை இந்த உலகிற்கு அளித்து முடிக்கிறது. அப்படி வாடி நின்ற பொழுது நமது பாரதி சொன்னான், கவலைப்படாதே கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு, இனி ஒரு விதி செய்வோம், அது எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம். அது எப்போ? எங்க பிரச்சனை? அரிசி இல்லைன்ட்டு கூக்குறன் அன்று ஒரு ரூபாய்க்கு ஒருபடி தருவோம் என்ற நிலை இல்லை. ஏன்னா அவங்க ஆட்சிக்கே வரல. அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது உணவு பிரச்சனையை சமுதாய பிரச்சனையாக காட்டினான் பாரதி. அடடா, இது சமுதாய பிரச்சனை மட்டுமல்ல, ஒருமை பிரச்சனை என்று உலகிற்கு காட்டியவன் தான் எங்கள் வள்ளலார். அந்த ஒருமை பிரச்சனை சொல்லும் பொழுது எப்படி? அந்த வள்ளலார் தான் பாரத தேசிய ஒருமைப்பாட்டை அடித்தளமாக அமைத்து அதன் மேலே மனித சமுதாய ஒருமைப்பாட்டை கட்டிடமாக எழுப்பி அதன் மேலே உயர் குலத்தின் ஒருமைப்பாட்டை வலியுறுத்தி ஆண்மனேய ஒருமைப்பாடு என்னும் சமரச சுத்த சன்மார்க்க கொடியை பறக்க விட்டான். அந்த கொடியோடு அந்த அதை கண்ட எங்கள் சிலம்பு செல்வர் மாப்பு சிவஞானம் சொன்னார், ஆண்மனேய ஒருமைப்பாடுதான் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்று சொல்லி அந்த வள்ளலார் ஒருமைப்பாட்டை நாம் உலக ஒருமைப்பாடாகத்தான் கொள்ளும் வழியை அந்த சிலம்பு செல்வர் நமக்கு காட்டினார். சிலம்பு செல்வரின் கண் அசைவில் நாம் திருத்தணியையே பெற்றோம். அவருடைய கை அசைவில் நான் பயணம் சென்றேன். அந்த பயணத்தினுடைய விளைவுதான் இந்த உலக ஒருமைப்பாடு. ஆனால் அந்த உலக ஒருமைப்பாடை காண்பதற்குள் எத்தனை இன்னல்கள், எத்தனை தடங்கல்கள்! அன்று ஒரு உலகத்திலே பொதிகை தொலைக்காட்சி தடங்களுக்கு வருந்துகிறோம், தடங்களுக்கு வருந்துகிறோம் என்பார்கள். அந்த தடங்கள் ஆயிரம் பார்த்தவர்கள் இந்த உலக ஒருமைப்பாடை நாம் அடைவதற்கோ. அது எப்படி என்று பார்ப்போமா? பார்ப்போம். 18ஆம் நூற்றாண்டின் பின்பகுதி, 19ஆம் நூற்றாண்டின் முன்பகுதி ஒரு குருச்சேத்திரம் நடந்தது. என்னடா குருச்சேத்திரமா? பாண்டிய மகாபாரதத்திலேயே துரியோதனார்களும் பாண்டவர்களுக்கும் இடையே இட நெருக்கடி, அன்னைக்கே வந்தாச்சு இட நெருக்கடி. அந்த பாண்டவர்களுக்கும் துரியோதனர்களுக்கும் ஏற்பட்ட அந்த குருச்சேத்திரம் இருக்கின்றதே, அதை போல இன்னொரு குருச்சேத்திரம். ஆனால் இந்த குருச்சேத்திரத்தில் தான் பிரிட்டிஷார், டச்சுக்காரர்கள், மேலும் இருக்கின்ற அனைத்து அந்நியர்களும் எப்படி வருகின்றார்கள்? பிரிட்டிஷ் என்றும் பிரெஞ்சு என்றும் டச்சு என்றும் போர்ச்சுகீஸ் என்றும் அவர்கள் வர்த்தக ஆக்கிரமிப்பு செய்தார்கள். ஆனால் அதிலேயே சண்டையிட்டு நம்மை எல்லாம் அளவைத்தார்கள். அதுவும் எப்படி? 1757 வங்கத்தில் பிளாசி போர், 1857 சிப்பாய் கழகம், ஏன் வேலூர் புரட்சியும் உண்டு. இப்படி இருக்கும் பொழுது நாம் பட்ட பாடல் ஒன்றா இந்தா, செல்வ கேள், என்னரும் செய்களை நின்னுடை முன்னோர் ஆட்சி தொடங்கும் முன்னர் நெஞ்செல்லாம் புண்ணாய் நின்றான். அந்த நெஞ்செல்லாம் புண்ணாக புண்ணாய் நின்றனையான், 1000 வருடம் அன்பிலா அந்நியர் ஆட்சியில் விளைந்த அல்லல்கள் எண்ணில. ஆனால் அதே டைம் 1774 தொடங்கி 1836 இருக்கும் காலகட்டத்திலே தேவதூதர்கள் நால்வர், ஏன் ஐவர் என்றே சொல்லலாம், மேற்கு வங்கத்திலே ராஜாராம் மோகன் ராய், குஜராத்திலே தயானந்தர், வங்கத்திலே ராமகிருஷ்ண பரமஹம்சர், தமிழகத்திலே அருள் பிரகாசர் வள்ளலார், இப்படி தோன்றினார்கள். அந்த தோன்றலோடு என்ன செய்தார்கள்? சாதி வேற்றுமையை ஒழித்தார்கள், தெய்வம் ஒன்று என்று காட்டினார்கள், சமத்துவத்தை சரிசமமாய் ஆக்கினார்கள், பெண் அடிமையை ஒழித்தார்கள், சர்வ சமய சமரசம் என்று காட்டினார்கள். ஸ்கிரிப்ட், சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது 5 C's ஆஃப் ஸ்கிரிப்டம் சொல்லுவாங்க, அந்த 5 C's போலவே இந்த ஒரு தெய்வ ஆன்மீக வழிபாடை சொல்லும் பொழுது 3 S இங்கு இருக்கின்றது. அதுதான் சர்வம், சமயம், சமத்துவம் என்ற சர்வ சமய சமத்துவத்தை நாம் காட்டுகின்றோம். அந்த அதை புரிந்து கொள்ளும் பொழுது ராஜாராம் மோகன் ராவ் தான் ஒரு பிரம்ம சமாஜத்தை காட்டுகின்றார். தயானந்தர் குஜராத்தில் பிறந்தார் அல்லவா, அவர் ஆரிய சமாஜத்தை காட்டுகின்றார்.
நமது ராமகிருஷ்ண பரமஹம்சரோ அவருடைய மடத்தை அழகாக காட்டுகின்றார். நமது வள்ளலாரோ சமரச சுத்த சன்மார்க்கத்தை காட்டுகின்றார். அந்த வள்ளலார் எல்லோரையும் விட ஒரு ஸ்டெப் அதிகமாவே போறாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? அது எப்படின்னு கேட்டா, சமயங்களே இல்லாத ஒரு ஆண்மனை ஒருமைப்பாட்டை காட்டியவன் எங்கள் வள்ளலார். அப்படி காட்டும் பொழுதுதான் ஒரே உலகம், அந்த ஒரே உலகத்தில் ஏகன் அநேகன் கடவுள் என்று, அநேகன் இறைவன் என்று காட்டுகின்றான். இதே டயத்துலதான் சுத்த அறிவே தெய்வம் என்று காட்டினான் ராமலிங்க அடிகள். சுத்த அறிவே சிவம் என்று காட்டினான் தாய்மானவர். பாரதியார் சும்மா இருப்பாரா? அப்ப அவர் சொல்றாரு, உள்ளது அனைத்திலும் உள் ஒளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே இங்கு கொள்ளற்கரிய பிரம்மம் என்றே மறை கூவுதல் கேளீரோ என்று உள்ளத்து உணர்ச்சியான ஆன்மாவை கடவுள் என்று காட்டுகின்ற ஒரு ஒளிபடைத்த ஒரு உலகத்தை காட்டுகின்றான் நம் பாரதி. அந்த பாரதியின் சொல் கேட்ட பிறகோ அல்லது கேட்ட காலத்திற்கு பிறகு நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இல்லை அவர் சும்மா இருப்பாரா? அவர் சொல்றாரு, உள்ளத்தில் உள்ளானடி நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பா எனில் கோவிலின் உள்ளேயும் காண்பா என்று ஒரு மனிதனை தெய்வாம்சம் சொல்ல, இதே தெய்வாம்சத்தை மனிதனுக்குள் காட்டுகின்ற ஒரு மனப்பான்மையை உலக ஒருமைப்பாட்டுக்கு முதல் படி எனலாம். இதை அழகாக சொல்லுவார் சிறுதி படத்திலே கவிஞர் கண்ணதாசன். எப்படி சொல்லுவார் என்றார், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று. அந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வடங்கும் போது வள்ளலாகலாம் என்றான். அதே அந்த மனிதனை தெய்வமாக முடியாது என்று சொல்லவில்லை. தெய்வம் ஆகலாம் என்றாரே கவிஞர் கண்ணதாசன். அது எந்த பாணி? அது வள்ளலார் காட்டிய அந்த ஒருமைப்பாடு தானே. அந்த ஒருமைப்பாடு என்ற உலக ஒருமைப்பாட்டை காட்டிய வலையிலே சென்ற திரைப்படத்தில் கூட அந்த ஒருமைப்பாட்டை காட்டிய கவிஞர் கண்ணதாசன். அந்த இதை சொல்லும் பொழுது அயல்நாடு கேரளாவோ ஆந்திராவோ சும்மா இருப்பாங்களா, அங்க ஒரு வேமனா என்ற ஒரு கவிஞர், அவர் சொல்றாரு, என்ன கல்லை குவித்து பெரிய கோயில் எல்லாம் கட்டிட்டு ஏண்டா நீ கஷ்டப்படுற, உன்னோட தெய்வம் உன்னோட உள்ளுக்குள்ளேயே இருக்குடா, அப்படி இருக்கும்போது நீ ஏண்டா துரிதைப்படுறன்ட்டு ஒரு அழகியல் முறையிலே ஆவர்த்தனம் செய்கின்றான் கவி வேமனா. ஆனால் அந்த நிலை நாம் மறக்க முடியுமா? மறக்காதீர் என்று எப்படி பாரதி சொல்லுகிறான் என்றால், சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ, பிற பித்த மதங்களிலே தடுமாறி நீங்க பெருமை அழிவீரோ என்று கேட்டான் பாரதி. நிச்சயமாக நாம் அழிய மாட்டோம். இந்த வழியிலே எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒற்றுரிமை உடையவராய் உகக்கின்றார் யாவர், அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெளிந்தேன் என்றாரே எங்கள் வள்ளலார். அந்த வள்ளலார் கூறிய பொழுதுதான் கடவுள் வேற்றுமை, வருண வேற்றுமை, சமய வேற்றுமை, சாதி வேற்றுமை எல்லாமே அழிந்தது. மொழி, நாடு, நிறம், இந்த வேற்றுமைகள் எல்லாம் மறைந்தன. எல்லாமே கடந்து ஒரு ஆன்மனேய ஒருமைப்பாட்டை வள்ளலார் காட்டினார். இந்த சமயத்திலே நாம் ஆதிசங்கர் செய்ததை நாம் மறக்க கூடாது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்து மத உட்பிரிவுகளான ஆக்னேயம், ஐந்திரம், காணாபத்தியம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம் என்ற ஆறு உட்பிரிவுகளையும் ஒன்று சேர்த்து சன்மத ஸ்தாபர் என்ற பெயரை பெற்றார். வள்ளலாரோ இந்து மதத்திற்கு புறச்சமயங்களான அன்று சமண பௌத்த மதங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி இந்தியாவிற்கே புறச்சமயங்களாக இருந்த அன்று இஸ்லாம் கிறித்துவம் எல்லாவற்றையும் இணைத்து உலக ஒருமைப்பாட்டை கண்டார். அந்த உலக ஒருமைப்பாட்டை காணும் பொழுதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்நியருடைய ஆட்சி கருணையிலா ஆட்சி கடிகு ஒழிக என்று காட்டினார். பிறகு என்ன செய்ய வேண்டும் என்ற பொழுது அருள் நயந்த நன்மார்க்கர் ஆள வேண்டும் என்கிறார். அப்பொழுது மூன்று மந்திரங்களை சொல்லுகிறார். அந்த மூன்று மந்திரங்கள் தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அந்த மூன்றுமே எங்கேயோ கேட்டவாறு உங்களுக்கு தோன்றுகின்றதா? ஏன் செயலிங் இந்த சேம் போட் என்பார்களே ஆங்கிலத்தில், அந்த ஒரே குறிக்கோள், உயர்ந்த எண்ணங்கள் அங்கு பிரெஞ்சில் இருக்கின்ற
அந்த வால்டர் ரூசோவுக்கு வரக்கூடாதா? அந்த மாதிரி வரும் பொழுதுதான் ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று எண்ணி அலையும் அறிவிழிகால் பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் உண்டாம் என்பதை அறிய மாட்டீர்களா? அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு கூட சொல்லும் பொழுது சாதிகள் இல்லையேடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லுதல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைந்த உடையவர்கள் மேலோர் என்று அன்பு எங்கு ஆட்சி புரிகின்றதோ அங்குதான் ஒருமைப்பாடைய பல்லவியே ஆரம்பமாகிறது என்பதை காட்டினார் எங்கள் வள்ளலார். அந்த வள்ளலாருடைய இது அழகாக ஒரு செந்தமிழர் ஒரு கவிஞர் பாடினான், அன்பு என்ற ஒன்றை நாம் அறிந்திட கூடுமேல் துன்பம் என்ற யாவையும் துயரமாக ஓடுமே என்றார். அந்த அன்பு என்று ஒன்று இருக்கும் பொழுது துன்பம் எல்லாம் துயரமாக ஓடும் அல்லவா? அந்த துயரமான சமயத்தில் கூட கொலை கொள்ளளவு எல்லாம் செய்கின்ற காட்சியையும் வள்ளலார் கண்டார். எப்படி அந்த வள்ளலாருடைய பாணி பாருங்க. அதாவது நாம் எல்லோருமே ஜெயகுண்டானின் கலிங்கத்து பரணியை பரணி பாடுகின்ற போர் என்றுதானே சொன்னோம். வள்ளலார் அப்படி சொல்லவில்லையா? கொலை கதல் கொலை போராட்டம் கொலை பரணி என்று பாடுகின்றான் வள்ளலார். அந்த கலிங்கத்து பரணியை ஒரு கொலை படலமாக பார்க்கின்றான். ஏன்? அதுதான் அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் ரஷ்யா இன்றும் அந்த உக்ரைனோடு போர் புரிகிறது. சிரியாவில் பார்த்தால் மத கலவரம், இங்கு சிரியாவோடு மட்டுமல்ல சீனா ஜப்பானின் எல்லை தாக்குகிறது. தமிழகத்தில் மட்டும் இல்லையா, சிறுமியை ஒரு ஃபாதரியார் பாலியல் தொல்லை கொடுக்கிறாரா? பாட்டியுடைய காதல சின்ன குன்றுமணி, அது கிடைக்காதா என்று பாட்டியை கொள்ளுகின்றான் ஒருவன். அதே டயத்துல தாத்தா வந்து சொத்தை பிரிச்சு தரலன்ட்டு தாத்தாவையே கொள்றான் ஒரு பேர. கள்ள மனைவியாக செல்லுகிறாள், அவளுடைய காதலனோடு மன கணவனையே கொள்ளுகின்றாள் அந்த காதலி. இப்படியெல்லாம் ஒரு கொலை படலங்களாக பார்க்கும் பொழுது ஏன் என்றால் வள்ளலாரை மறந்ததுதான். அந்த வள்ளலாரை மறந்த நிலைக்கு எப்படி சொல்லுகிறார் என்றால் திருமூலரையே நாம் கேட்போம். உள்ளம் பெருங்கோயில் அதில் ஊன் உடம்பு ஆலயம் என்கிறார். அந்த ஊன் உடம்பு ஆலயமாக கொள்ளாதனால்தான் இந்த மாதிரியான கொலை கதம் கொலை பரணியெல்லாம் நாம் காண வேண்டி இருக்கின்றது. அவற்றை எல்லாம் மறந்து பாரதி சொன்ன வழி, வள்ளலார் காட்டிய வழி, அந்த ஒருமைப்பாடு என்றும் உலக தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டால் அப்பொழுதுதான் பாரதி சொல்லுகின்ற அந்த பண்பாட்டு மலர்ச்சியை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த மலர்ச்சி என்ன என்று பார்த்தால், எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றான் நமது கண்ணபரான். எங்கே? பகவத்கீதையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். இருக்கின்ற அனைத்து உயிர்களிலும் நான் தான் இருக்கின்றேன். அப்பொழுது ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க, ஏன் கொலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு, எல்லாம் அமர நிலை என்ற ஒரு நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். அந்த அளித்த ஒரு கொடை தான் உலக ஒருமைப்பாடு. அந்த உலக ஒருமைப்பாட்டை சொல்லும் பொழுது எல்லோருமே ஓர் குலம், எல்லோருமே ஓர் இனம், எல்லோருமே இந்திய மக்கள். ஏன்? இந்திய மக்கள் எல்லோருமே இந்த நாட்டு மன்னர்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், அந்த உலகத்தில் எந்த ஆட்சி நடக்க வேண்டும், எந்த நிலை இருந்தால் இதை அறியலாம், எப்படி இருந்தால் நாம் எல்லோரும் மன்னர்கள் ஆக முடியும் என்றால், அதற்கும் வள்ளலார் ஒரு ஒருமைப்பாடை சொல்கின்றார். அந்த ஒருமைப்பாடுதான் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என்கிறார் வள்ளலார். எப்படி பாருங்க, ஒற்றாரும் உயர்ந்தாரும் ஊன் உடம்பு உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராகி உலகியல் நடத்த வேண்டும். அந்த ஒருமையை சொல்லுவதுதானே நமது ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாடை உலகிற்கே கொடுக்கிறார். ஏனென்றால் அகர முதலை எழுத்தெல்லாம் என்று ஆரம்பிக்கும் போதே ஊர் ஊர்னு ஊரை சொல்லவே இல்லை, உலகுங்கிற வள்ளுவர். அந்த உலகை காட்டும் பொழுதுதான் நாம் உலக ஒருமைப்பாடு என்று ஊர் ஒருமைப்பாட்டிலிருந்து விலகி உலக ஒருமைப்பாட்டுக்கு நாம் ஒரு வழிநடை பயணம் செல்கின்றோம். அந்த பயணத்தில் தான் நாம் காண்பது ஒரு மகிழ்வுரை, எல்லோரும் மதிக்கின்ற மன மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தை சொல்லுகின்ற அந்த ஒருமைப்பாட்டு உணர்ச்சி தான்
நமது வள்ளலார் கொடுத்தது. அப்போ நம்ம வள்ளலார்கிட்ட நாம போய் வேண்டுதல் செய்யணும். வேண்டுதல் செய்ய வேண்டுமா? என்ன வேண்டுதல் செய்வார்கள்? வேண்டுதல் வேண்டாமை இளநடை சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இளையனா. என்னடா வேண்டுதல் வேண்டாமை செஞ்ச இளநடை சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இளையா எப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு நம்ம கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. வள்ளுவர் காட்டிய வழியிலே வள்ளலார் செருகின்றார். அவரிடம் நாம வேண்டுதல் செய்வோம். ஒருமைப்பாட்டை உலகிற்கே அளித்த ஆண்மனைய சிந்தனை மிக்க அழகு தமிழன் அல்லவா வள்ளலார். அந்த அழகு தமிழன் கொடுத்த ஒன்றுதான், ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்கின்றான். உறவு வேண்டும்னு சொன்னானே, அப்ப எது உறவு வேண்டாம்ங்கிறான். அது அடுத்த லைன், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிறான். உறவு கலமாவே வேண்டும்னா அப்ப நீ என்னதான் பேசுவ அப்படின்னா, பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். புகழ் பேசுறியா? சரி, அப்ப எதை பேசாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மலர்ச்சி, ஒரு சந்தேகம் உங்கள் மனதில் எழுகின்றதா? எப்பொழுது பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் என்று ஆண்டவனுடைய அடியை நீங்கள் சேர்கின்றீர்களோ அப்பொழுதுதான் பொய்மை என்னும் பேசாதிருக்க வேண்டும் என்று பேச வைத்தவன் பேசாதிருப்பதன் வழியை காட்டுகின்றான். இதோடு நின்றானா, பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். அப்பொழுது மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். அந்த பெருநெறி என்பது என்ன என்று பார்த்தால், அந்த பெருநெறிதான் திருமூலர் காட்டிய உள்ளம் ஒரு பெருங்கோயில் ஊன் உடம்புதான் ஆலயம் என்று சொன்னானே அந்த திருமூலருடைய வாக்கை இன்று தொட்டு பாருங்கள். அந்த பெருநெறி என்பது என்ன என்று உங்களை கேட்டால் யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே வேண்டாம், கேளுங்கள். அந்த பெருநெறி தான் காந்தியடிகள் நமது தாய் நாட்டுக்கு, காந்தியடிகள் ஏன் இந்த உலகிற்கே கொடுத்த அந்த சத்தியாகிரகம் இருக்கின்றதே, அந்த ஆன்ம ஒருமைப்பாடு, அந்த அஹிம்சா வழி பயணப்பட்ட அந்த ஒரு பயணம்தான் உலகிற்காக ஆண்டவனாக ஒரு பெருநெறியை நமது காந்தியடிகள் கொடுத்தது. காந்தியடிகளுக்கு முன்னரே நமது வள்ளலார் கொடுத்ததுதான் அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு. அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு இருக்கும் பொழுது வள்ளலார் சொல்கின்றார், பதித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு. இந்த ஒவ்வொன்னா சொல்லும் பொழுது நீங்க நினைக்கலாம், யாரோ வங்காளத்துல சொன்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இருக்க முடியாது? வள்ளலாருக்கு பிறகு வடி ஒழுகிய அறிஞர்கள் ஏராளம். அந்த அறிஞர்களில் ஒரு தான் ராமகிருஷ்ண மதத்தை, ராமகிருஷ்ண மடத்தை சார்ந்த வள்ளல, வங்கத்து திருமகன், வங்கத்து தங்கம் விவேகானந்தன் சொல்லுகின்றார், எழுமீன் விளிமீன் உடைமீன் என்று. ஏ, எல்லாருடைய உயர்ந்த எண்ணமும் ஒரு மனிதனை ஏற்படக்கூடாதா என்ன? அந்த உயர்ந்த எண்ணங்கள் தோடும் பொழுதுதான் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று வள்ளலார் சொல்லுகின்றார். நினைச்சுக்குவோம், பசித்திரு தனித்திரு விழித்திருன்னா என்ன சொல்லிட்டார் அப்படி அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய ஏமாற்றத்தை ஏறெடுத்து பார்க்க வழிகாட்டும். பசித்திரு என்றால் வயிறு முழுக்க சாப்பிட்டு கொண்டு அயர்ந்து தூங்கி விடாதே, இந்த உலகத்தை கொஞ்சம் ஏறெடுத்து பார். யார் அங்க கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நீ உழைக்க வேண்டும். அதற்காகத்தான் பாதி வயிறு, அது உண்மையாக பார்த்தால் சயின்ஸும் அங்க இருக்கு, ஃபுல் வயிறை சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு உன் உடலை நீயே கெடுத்துக்காத, அந்த உடலுக்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும். உலகத்தில் நடக்கின்ற உரிமை பிரச்சனைகளை நீ களைந்து எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பசித்திரு என்கிறார். அந்த தனித்திரு என்று ஏன் சொல்றார்? தனித்திரு என்று சொல்வது எதற்காக என்றால், எல்லாரோடையும் சேர்ந்துகிட்டு கும்பலோட கோவிந்தா போடாத, தனித்து இருந்து படிக்க வேண்டிய வேதாந்த கருத்துக்களை எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு மனிதர்களுக்கு சொல்லுவதற்காக நீ ரெடியா இருக்கிறாரு, அதற்காகத்தான் தனித்திருக்கிறாரு. அதற்கப்புறம் சொல்றாரு, இவ்வளவும் தெரிந்த பிறகு விழித்திரு, தூங்கி போயிடாத, விழித்து கொண்டே இரு, ஒரு வினை ஆற்ற வேண்டும். என்ன அப்படின்னா, அதுதான் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுகின்ற ஒரு சிந்தனை செல்வம். அந்த எல்லோரும் ஒன்று, ஓர் இனம், ஒன்றே குலம் என்று
திருமூலர் சொன்ன சொல் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஒருமைப்பாடு, அந்த ஒருமைப்பாட்டின் வழியிலே வந்த உரிமையோடு ஏற்பட்டதுதான் உலக ஒருமைப்பாடு என்பது. இப்பொழுது சொல்லுங்கள், தமிழனுடைய தவ பயனாக முதல் முதல் போட்ட விதைதான் இந்த உலக ஒருமைப்பாடே. எப்பொழுது பேர் போட்டான் என்றால் அதுதான் கணியன் பூங்குன்றன். அவனுக்கு ஒரு வழியை காட்டியது அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக என்று ஏ முதல் கொண்டு சட்டு வரை கடவுளே இருக்கார், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுடைய காட்சியாக காட்டி அந்த உரிமையை மனதில் ஒளிய வைத்தாரே, அந்த திருவள்ளுவரின் வழியாக வந்த ஒரு ஜோதிடர் தான். ஆனால் அந்த ஜோதிடர் கவியராக மாறி அங்கே நமக்கு யான் ஊரே யாவரும் கேளிர் என்று ஒரு உலக ஒருமைப்பாட்டு தத்துவத்தை உலகிற்கே சொன்னான். இதை ரஷ்யா கேட்டிருக்க வேண்டும், உக்ரைனை தாக்கியிருக்க மாட்டான். சிரியா கேட்டிருக்க வேண்டும், உள்நாட்டு போர் வந்திருக்காது. சீனா கேட்டிருக்க வேண்டும், அருணாச்சல பிரதேசம் அடியெடுத்து வைத்திருக்க மாட்டார். இப்படி கொலையும் கொந்தளிப்பும் மிக்க ஒரு சமுதாயத்தை நாம் அடியோடு அழித்து விடலாம். அந்த அடியோடு அழித்து விடுவதற்காகத்தான் ஒருமைப்பாடு என்ற உணர்ச்சியை நாம் உரியோடு உலகத்தின் ஒருமைப்பாடு என்ற உலக ஒருமைப்பாடாக காட்டுகின்றோம். அந்த உலக ஒருமை காட்டும் பொழுது நம்ம பாரதியை நம்ம மறக்க முடியுமா? பாருங்க, குழந்தை வளர்க்கும் பொழுது கூட அந்த சாதி வேற்றுமை வேண்டாம், எல்லாம் ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்றான். எப்படி சொல்றான்? சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைந்த உடையவர்கள் மேலோர்னா, அந்த மேலோர் சொன்ன வார்த்தைக்குத்தான் அன்பு அறம் என்றான். அந்த அறம் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வல்லவன் அன்றே காட்டிவிட்டான். அப்பொழுது நாம் ஒன்று சொல்ல வேண்டும், இந்த கொந்தளிப்பெல்லாம் இருக்கும் பொழுது நாம் ஒரு கொள்கையை வல்லுவன் காட்டுகின்றான். கொந்தளிப்பெல்லாம் அறம் அறவே ஒழிக்க வேண்டுமா? அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, கொன்றென்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உளது அப்படின்னு இருந்தா கெடும் என்று சொல்றான். எப்படின்னா, அந்த அன்பு ஒன்ற ஒரு காரியத்தை நீ கடைபிடிச்சுனா இருக்கின்ற துன்பம் எல்லாம் துயரமாக ஓடுமே, அது போல இந்த கொலை கலங்கம் எல்லாம் வாழ்பட்டு வாசனையாக மாறி நிற்கும் என்கிறார். இந்த மாதிரி உலகம் உருப்பட ஒரே ஒற்றை சொல்லாக ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று வள்ளலார் காட்டும் பொழுது தமிழர்கள் தான் முடியுமா? தமிழர்களை விட்டா ஏன் தெரியாதா, மற்றவங்க எல்லாம் செய்ய முடியாதா அப்படின்ட்டு நாம ஒரு உணர்வு ஒரு கொந்தளிப்பு நமது உள்ளத்துல வரலாம். ஏன் இந்தியாவில் தமிழர்கள் மட்டும்தான் இந்த இதை செய்ய முடியுமா என்றால், பாரதி அதற்கும் ஒரு விடை கொடுத்திருக்கின்றான். ஏனென்றால், செப்புமொழி பதினெட்டு உடையால் சிந்தனை ஒன்றுடையால். எப்படியோ அந்நியர்கள் எல்லாம் ஆட்சி புரிந்து நம்மை அலக்களித்த போது ஆயிரம் உண்டெங்கு ஜாதி அந்நியர் புகழ் வந்து என்ன நீதி, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் சகோதரர் ஆனாலும் சண்டை செய்தாலும் சகோதரர்கள் அன்றோ என்று அந்த சகோதரத்துவத்தை காட்டி எப்பொழுது செப்பு மொழி பதினெட்டுடையால் சிந்தனை ஒன்றுடையால் என்று அந்த சிந்தனை ஒன்று என்று ஆகும் பொழுதுதான் அந்த ஒருமைப்பாடு என்ற உணர்ச்சியே கதவு திறக்கின்றது. அந்த ஒருமைப்பாடு உணர்ச்சியை கதவு திறக்கும் பொழுதுதான் ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று ஒரு அருமையான ஒரு ஆணித்தரமான ஒரு அழகியல் ஒரு முடிவு என்று காணும் பொழுதுதான் வள்ளலார் காட்டிய ஒரு உலக ஒருமைப்பாடு என்ற ஒரு ஒருமைப்பாட்டு உணர்ச்சியை நாம் இப்பொழுது சொல்லுங்கள். இந்த மகிழ்வுரையை கேட்டு மதிப்போடு இருக்கின்ற நீங்கள், உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லவா வணக்கத்தை சொல்லவா? நான் வாழ்த்துக்களையும் சொல்லி வணக்கத்தையும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒருமைப்பாட்டு உணர்ச்சியை தீமலை காட்டிய திசையில் சென்றதால் தான் நான் அங்கு ஒரு திருப்பதி வெங்கடாஜலபதி மட்டும் பார்க்கல, திருமலை காட்டிய திசையிலே சென்றதால் தான் தேசிய ஒருமைப்பாடான உலக ஒருமைப்பாட்டை ஒரு உணர்ச்சிகரமான ஒரு
ஒரு வடிவத்தை உங்கள் முன் படைத்திட ஒரு உத்வேகம் கொண்டு உரிமையோடு நின்றேன். உயர்ந்த ஸ்தானத்தில், அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்த என்னை ஒரு படத்தொகுப்பாராக, ஒரு பண்பாட்டு உணர்ச்சியை விமர்சனம் செய்யும் நோக்கத்தோடு இருப்பவனுக்கு ஒரு மகிழ்வுரை கொடுத்து மதிப்புரையை ஏற்றுக்கொள்ளும்படி செய்த திருமலைக்கு ஒரு நன்றி. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற ஒரு வள்ளலாரின் கோட்பாட்டை விவேகானந்தர் சொல்லது போல எழுமின், உழைமின், விளிமின் என்றும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இன்று முதலே அந்த ஒருமைப்பாட்டு உணர்ச்சியை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் அங்கு இருக்கின்றது இந்த உள்ளத்திலேயும் அடியனுக்கும் ஒரு ஒருமைப்பாட்டோடு அந்த மகிழ்வுரையை ஒரு மதிப்புரையாக ஏற்றுக்கொண்டு மனம் மகிழும். அந்த மகிழும் ஒரு நிலையை ஏற்படுத்தி ஒரு சான்ஸ் கொடுத்தார் பாருங்க திருமலை, அவருக்கும் ஒரு நன்றி. ஐயா வணக்கம். ஐயா, உண்மையிலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து ஒருமைப்பாடு என்னும் உணர்வு, அது நீங்க அழகழகா சொன்னீங்க. அந்த ஒருமைப்பாட்டு உணர்ச்சி இல்லாமல் போனதுதான் இன்றைய அனைத்து விதமான சமூக அவலங்களுக்கும் காரணம். எப்படி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கணியன், கணியனை ஆரம்பித்து திருமூலர் தாயுமானவர் பாரதியார் அளவில் சொல்லி வள்ளலாருடைய தத்துவத்தில் நிலைத்து நின்று வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, அது மனிதநேய ஒருமைப்பாட்டு நிலையிலிருந்து ஆன்மநேய ஒருமைப்பாடாக மாறி அது இந்திய காலகட்டத்திற்கு அமைதி வாழ்வு வாழ்வதற்கு, போர் தவிர்ப்பதற்கு, மோதல்கள் தவிர்ப்பதற்கு எப்படி காரணமாக இருக்கிறது? அந்த உணர்வில் இருந்து கொண்டு உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து சர்வம், சமயம், சமத்துவம், அந்த பதவி என்ற நிலையில சொல்லக்கூட பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற நிலையிலே சொல்லி எழுமின் விழுமின்னு அழகாக உணர்வு சார்ந்து நீங்க கட்டாயம் எடுத்துக்கிட்டு போங்க, வாழ்விற்கு பயன்படுத்துகின்ற ஒரு அன்பு கட்டளை. உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து உயர்வான வாழ்வடைய உயர்மை நேயத்தில் நிற்க அந்த ஆண்மை நேய ஒருமைப்பாடே உலக ஒருமைப்பாடு என்ற நிலையில் இருக்கிறது, அதை அன்பாக எடுத்து செல்லுங்கள்னு அழகாக கொடுத்துருக்கீங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவான உரை, செறிவான உரை, நல்ல ஒரு திட்டமிடல், நல்ல தயாரிப்பு. நீங்க ஏன்னா நீங்களாம் ஆளுமைகள், ஏன்னா ஆழ்ந்து கற்றவர்கள், உயர்ந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அந்த நிலைப்பாட்டில் பொதுவியில் படத்தொகுப்பாளராக 40 ஆண்டுகள் பயணிப்பது எல்லாமே மிகப்பெரிய சவால். அந்த சவால்களை தாண்டி நிறைய பேரை ஊக்குவித்திருக்கிறீர்கள், உயர்த்திருக்கிறீர்கள். அந்த உலக ஒருமைப்பாடை பேசுவதற்கு நீங்கள் உயர்ந்த மனிதராக இருந்து, உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி உங்களுடைய நேரத்திற்கு. ஐயா, நேரம் வரும்பொழுது இந்த களத்தில் இருப்பவர்கள் இதற்கான பின்னூட்டம் கொடுப்பவர்கள் அடுத்தடுத்த நிலையில. இது அடுத்த வார உரையாளரை, அடுத்த உரையாளரை அழைப்பதற்காக இந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஐயா. தொடர்ந்து பயணிங்கள், தொடர்ந்து களம் காணலாம். நன்றி. நேரம் ஒரு 15 நிமிடங்கள் லேக் ஆகி போயிட்டு இருக்கு ஐயா, அதனால நான் அடுத்த உரையாளர் அழைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பின்னூட்டம் கொடுக்கப்படும் ஐயா. 2-3 நிகழ்வுக்கு பிறகு பின்னூட்டம் அளிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறது, பின்னூட்டம் இல்லாத களமாக இது சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த முறையிலிருந்து பின்னூட்டத்துக்கான சில நேரமும் ஒதுக்கலாம் என்று நான் இருக்கிறேன் ஐயா. உண்மையிலேயே பயன்பாட்டு உரை எங்களுக்கு எடுத்து செல்வதற்கு, வாழ்க்கை முழுவதற்கும் எடுத்து செல்வதற்கு வள்ளலாரின் வழியில் சில செய்திகளை கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி. அடுத்த உரையாளர் கவிஞர் சா இசக்கியம்மாள், ஆசிரியர் வேல்ஸ் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி அம்பாசமுத்திரம். கவிஞர்